ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ பண்ண போகிறோம். ஆஸ் யூஸ்வல் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேக்ரவுண்ட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன செக்மெண்ட்டுன்னு. லாகிங் தான். ஸோ இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னு ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. எஸ் இன்றைக்கி ஏற்காடு போக போகிறோம். ஏற்காடு ஹில் ஸ்டேஷன் மேலே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். சேம் பர்கூரு வீடியோவில் நம்ம கூட வந்தவர் தான் கண்ணன். இந்த வீடியோவிலும் இவர் தான் நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறாரு. வழக்கம் போல் ஒரு ஆயை சொல்லுங்கள். யாரும் இல்லை, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆசனூர் தான் போகலான்னு இருந்துச்சு. நைட்டு ஒரு 5 மணிக்காட்ட பிளான் மாற்றியாச்சு. ஆசனூர் போகலாம் தான் இருந்தோம், பட் அது டூ வீலரில் போகிறது கொஞ்சம் ரிஸ்க்காக பட்டுச்சு. ஸோ ஏற்காடு கொஞ்சம் பக்கமாக தானே இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் ஒன் டே பட்ஜெட் டூர் தான். பசங்களாக வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நாள் வந்துட்டு ஜாலியாக ஒரு நாளில் போயிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர் தான் வரும். அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா ஒரு 180 கிலோமீட்டர் வரும், அவ்வளோதான். ஆனால் இது வந்து 1000 ரூபாக்குள்ளே முடிக்கான்னு பார்த்துருக்கோம், பார்க்கலாம். அது இல்லாத போன டைம் வீடியோஸ் போட்டிருந்தோம், பக் இருக்குது, 2K இது ஆயிடுச்சு. சப்போர்ட் பண்ணிக்கிங்க, தேங்க்ஸு. அடுத்த வச்சு பேசுனா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறோம். எஸ், நீங்களும் உங்கள் சஜஷனையும் எங்களுக்கு கமெண்ட்டில் கொடுங்க. இந்த மாதிரி பிளேஸ்லாம் இருக்குது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸும் நாங்கள் போயிட்டு அதை வீடியோ பண்ணி உங்களுக்காக போடுறோம். தேங்க்யூ. வேறு எதுவுமே கேட்கல, நம்மளோட சப்போர்ட் மட்டும் தான் எங்களுக்கு வேணும். சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். ஆ, என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஸோ கைஸ், டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்படையில் இருக்கும் கரெக்டாக. ஸோ கிளம்பலாம், போகிற வழியில் என்னென்ன பண்ண நடக்குது அப்படிங்கிறத என்ஜாய் பண்ணலாம். தலைவர் தான் பைக் ஓட்ட போகிறாரு, நம்ம அப்படியே பின்னாடி உட்காந்து ஜாலியாக நேச்சுரல் ரசிச்சுட்டே போகலாம். வண்டி எடுங்களே, மாஸ்க் போட்டுக்கோங்க. வேறண்டா சங்ககிரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சங்ககிரி வந்தாச்சு. எப்படி உங்களை 5 நிமிஷத்துல சங்ககிரி கூட்டு வந்தீங்க? 48 தான் போயிட்டு இருக்கேன். அதுக்கு போகணும். சேலம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மதுவைக்கிட்ட இந்த மாதிரி நுரத்தள்ளிவே கிடக்குது. இது என்னன்னே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கேருந்து வருது, ஃபுல்லாக நுர அப்படியே ரொட்டி போய் கிடக்குது. ஜாகிங் வரவங்களாம் ஹில்ஸ்லேயே வராங்க. ஒரு வழியாக அழுத்தி பிடிச்சி மேலே வந்துட்டோம். முதலில் ரெஸ்ட் எடுக்கிறாரு, ரொம்ப தூரமாக வண்டி ஓட்டிட்டு வந்தனால. இபாஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், இபாஸ் கிடையாது அப்படின்னாங்க. ஆனால் இங்கே ஏற்காட்டில் மேலே வரதுக்கு இபாஸ் அவசியமாம்மா, எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. இபாஸ் கேட்டாங்க, இபாஸ் எங்கள்கிட்ட இல்லை, 100 ரூபா வாங்கிட்டு விட்டுட்டாங்க மேலே. லைசன்ஸ் கூட கேட்கல, வாங்கிட்டு அதான் இப்போ 100 ரூபா போச்சேன்னு ஒரு சோகத்தில் உட்காந்துட்ருக்குறோம். மேலே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். மழை அப்படியே லைட்டாக தூறிட்டே இருக்குது. சேம் அப்பீல், ஜர்க்கின் எடுத்துகிட்டு வரல, ரெயின் கோட்டை எடுத்துகிட்டு வரல, குளிர் தாங்க முடியல. மெயினாக ஹெல்மெட் எடுத்து வரல, ஹெல்மெட் கூட எடுத்துகிட்டு வரல இந்த டைம். பால் வேறு அப்படியே வளைச்சு வளைச்சு ஓட்டுற. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஊரில் கையெல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஆகுது.
இந்த சீசனாக என்னன்னு தெரில, ஏற்காடு ஃபுல்லாமே மலையில் சின்ன சின்ன அருவி ஃபுல்லாமே தண்ணி ஃபுல்லாக ஓடிட்டுருக்குது. நாங்களும் மேலே வரையில் ஒரு ரெண்டு மூணு அருவி பார்த்தா வரை கூட்டம் வந்துச்சு. சரி இந்த அருவியில் வந்து பார்க்கலாம், கூட்டம் கம்மியாக இருக்கும், உங்கள் காட்டில் வந்துட்டு தான் இங்கே நிறுத்தினேன். தண்ணி காட்டுறேன். சரியான கூலிங்கு, மழை வேற பெய்யுது, மழை லைட்டாக தூறிட்டே அப்படியே தூறிட்டே இருக்குது. தலைவர் வேற வண்டி எடுத்துட்டாரு, மேலே போவோம். கிட்ட இன்னொரு 15 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது, இப்போ மேலே போகலாம். போகிற வழியில் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் காய்ஸ். அங்கேருந்து கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா, ஒரு ரெண்டு கண்டு தாண்டி வந்தீங்கன்னா பின்னாடி ஒரு சரியான அருவி இருக்குது. நம்ம பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, நிறைய என்ஜாய் பண்ணலாம் நான் இதில். இதோட வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் அந்த சீனரியும். அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, கீழே இருக்கிறது ஃபுல்லாக தெரியும். இந்த இடத்துல இந்த ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. எல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இதோட சீனரியை நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் வீடியோ. வரிசை எடுத்துக்காங்க, வரப்படுத்தலாம் நான் மாதிரிலாம். அது எங்க பார்த்தாலும் இப்படி காணுங்கயா. இங்க வந்ததுலயே நாங்க மட்டும் தான் ஒண்டி கேட்டேன். கடைசியில வாலிஸ்ல நீ சேர்த்திட்டியா, என்ன பிரயோஜனம் உனக்கு? பொய்யால எல்லாம் ஜோடி ஜோடியா வந்து வெறுப்பத்துறானு, நாங்க மட்டும் தான் நாங்க ரெண்டு பேரும் சுத்திக்கிட்டு இருக்கிறோம். பல்லு இருக்கிறோம், பக்கோட சாப்பிட்றான். நம்ம பல்லு இருக்கு, எதுவும் சாப்பிட முடியலையே, காசு தோணுமில்ல. ரெண்டு விழுந்துடும் அரசியல் சகஜமா.
பெரிய வளைவாசு. இதுல என்ன ஹைலைட்னா வர 500 தான் எடுத்து சொன்னான். 500 மேல ஏடிஎம் இருந்து ஒக்காச்சுனா 500 இல்ல அந்த 500 இல்ல ஐயோ நிறைய என்ன போலி ஸ்கார்பியோ இடிச்சுட்டு போயிருப்பானே என்ன கொஞ்சம் மெதுவாக போனீங்கன்னா வியூவில் பின்னாடிலாம் நல்லா தெரியும். நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக பேக் சைட்லாம் பாருங்க செம்மையாக இருக்குது ஃபுல்லாக. காஃபி கொட்டை இல்லை காஃபி கொட்டையில் காஃபி ஆமாம் உண்மைதாங்கன்னா போய் சொல்லல இது காஃபி கொட்டையில் தான் காஃபி கொட்டையை பொறிச்சு ஒன்று காட்டுறோம் பாருங்க வேணாம் காஃபி கொட்டையை பொறிச்சு காட்டுறோம் பாருங்க முதலி வாங்க நீங்கள் பொறீங்க கொடுங்க பிடி எங்கே போனாலும் எதையாச்சும் பொறிக்கிறதே வேலையாக போச்சு. இதுதான் காஃபி கொட்டை காட்டு முதலி இதுலேருந்து தான் காஃபி எடுக்கிறாங்களா பாருங்க இதுலேருந்து எப்படி காஃபி எடுப்பாங்க பழுத்துச்சுன்னா மட்டும் என்னடா பண்ணுவாங்க அதான்டா பழுத்துறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மரம் தான் இதெல்லாம் காஃபி கொட்டை தான் எல்லாமே அப்படி ஒரு அமைதியான ஒரு பிளேஸ் இந்த மாதிரி தான் எதிர்பார்த்தோம் ஏற்காட்லேயே இப்போ தான் அமைதியான பிளேஸை பார்க்குறோம். வரப்போ வந்து சைக்கிளிங் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் மேலே ஏறி வந்துட்டே இருக்கிறாங்க ஒரு 10 மணிக்கு மேலே வந்துடுவோம்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் வாய்ஸ்லாம் ரொம்ப இதாக டிஸ்டர்ப் தான் சார் வீடியோ ஒழுங்கு எடுக்க முடியல பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு 100-150 அருவி இருக்குங்க கீழேருந்து மேலே வரக்குள்ள 30 இருக்கும் 100-150 ஒவ்வொரு கட்டிலும் 34 அருவி இருக்குது கையில் ஆடுது கை நடுக்குது புகை தெளிவு நுழைக்குதான் அது பாருங்க புகையா இருக்குது நேரத்து மிஸ்ட் பார்த்தீங்களா இப்போ இந்த மிஸ்ட் பாருங்க அப்படி கண் மொழி தெரியுதுங்களா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் என்னமோ இருக்கும் மேல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடம் செமையாக இருக்குது பாட்டு ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி இருக்குது அந்த இடம் அந்த இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன் எனக்கு பின்னாடி தெரியுதா இதுக்குள்ளே அப்படியே போகிற மாதிரி இருக்குது நீ இடத்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் அடிக்க வச்சு இதுக்குள்ள போகுது என்னன்னு தெரியல ஆனால் மேலே அதே மாதிரி போட்டிருக்காங்க என்ன மரம்னு தெரியல இதோட பூ தான் கீழே ஃபுல்லாக உதிர்ந்து அப்படி அழகாக இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கு இந்த பூ ஹோட்டல் அது சேம் இல்லை அப்படி நிற்குங்க அந்த பாருங்க வா 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 மரமே தெரியல சைடுல சேம் அப்பாச்சி ரெட்புல் ஃபயர் அதுல அப்படியே டப்பிங் பண்ணி பார்த்தா வேற மாதிரி வரும்
அதெல்லாம் டப்பிங் பண்ணி பார்க்காதீங்க. ரைட், சோலோவா ஒரு 2-4 hours பண்ணுறான். சப்பாடு தெரியாம வந்துட்டா போட்டு போட்டு தான் வரேன். ஏ, யாரும் எல்லாம் வயசு நிற்கிறாங்க அப்படி பாருங்க. ரேஷன் கடை ஏற்காடு இல்லாம் அப்படியா கடைகள் வந்துருச்சு. போட்டு சதுரை கிடக்குது. போட்டெல்லாம் வந்து சதுரை கிடக்குது, ஒர்க் ஆகிறது இல்லையா? தண்ணி வேணால் செம கூலிங்க, இந்த கூலிங்கில் தண்ணியில் ஏன்னா இது கொடைக்கானலில் இருக்க ஏரியோட இது கொஞ்சம் சின்னதான், அதெல்லாம் பெருசாக இருக்கும். சைக்கிளிங் ஏறுறது எவ்வளோ பேர் ஏறி தெரியுமா? ஸ்டார் மாதிரி இருக்குது.